श्री वीतरागाय नमः। जैन भारतम् तुडरियन 29 वनकम भव्यर्गले इंद जैन भारत कथयिले नेमिनादर भगवान नेमिनादर अवरुडिय ஜென்மாபிஷேகம் நடந்தேறியது என்பதை நீங்கள் கடந்த தொடரிலே கேட்டிருக்கிறீர்கள். 5வது சருக்கம் பாண்டவம் திருதராஷ்டிரனும் ஒருவர் பின் ஒருவராக நல்முறையிலே இயற்கை எய்திய பின்பு காங்கேயன் என்கிற அந்த பீஷ்மர் உள்ளிட்ட குருவம்சத்து பெரியோர்கள் ஒன்று கூடி ஆலோசித்து இந்த குருசாங்கல நாட்டினை ஆளுமென்ற பொறுப்பை துரியோதனனிடம் ஒப்படைத்தார்கள் என்பதையும், அதன் பிறகு அவன் நன்முறையிலே ஆட்சி செய்து வந்தான் என்றாலும் பாண்டவர்கள் மீது அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கஷாய உணர்வுகளின் காரணத்தினாலே அவன் வளர்த்துக்கொண்ட அந்த அழுக்காற்றினை பல வழிகளிலும் அவர்களை அவமானப்படுத்திட அவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இருந்த அவனுக்கு அவன் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளிலே தோல்விதான் அடைந்தான். அதை கூட நீங்கள் முந்தைய சருக்கங்களிலே கூறப்பட்ட கதை தொடர்களின் மூலம் அறிந்திருப்பீர்கள். அறிவுடைய சான்றோர்கள் தோல்வியடைந்தால் அதிலிருந்து நல்லதோர் படிப்பினையை பெறுவார்கள். ஆனால் அறிவெளிகள் எத்தனை முறைதான் தாங்கள் தோல்வியடைந்தால் கூட அதனாலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த அனுபவங்களை நல்லதோர் படிப்பினையாக பெறமாட்டார்கள். மேலும் மேலும் பகையை வளர்த்து இறுதியிலே சீரழிந்து போவார்கள். இது வந்து உலக இயல்பு, அல்லது இதுதான் சிந்தனை, கெட்ட சிந்தனை உடையவர்களுடைய நியதி. அதற்கு ஒப்பவே பெரியோர்களினுடைய துணை இருந்தும் கூட அவர்களுடைய அறிவுரைகளை செவிமடுக்கும் உயர் பண்புகள் துரியோதனனிடத்திலே சிறிதும் இல்லாத காரணத்தினால் தனக்கு தானே கேடு விளைவித்துக் கொள்ளும் சூழ்ச்சிகளிலேயே அவன் தொடர்ந்து ஈடுபடலானான். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே, இதெல்லாம் மூத்தோர்கள் சொல்லி வைத்திருக்கிற மொழிகள். பவ்யர்களே, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முன்னர் உவர்க்கும் பின்னர் இனிக்கும் என்பதை அறிந்து கொள்ளாத அறிவிலிகளான இந்த துரியோதனாதியர்கள் மேலும் மேலும் பாண்டவ புத்திரர்களுக்கு எவ்வாறெல்லாம் இம்சை அளிக்க வேண்டும் என்று சதாகாலமும் சூழ்ச்சியிலேயே ஈடுபட்டிருந்தார்கள். யதுகுலத்து அரசர்கள் அனைவரும்
தீயிலே புகுந்து உயிர் மாய்ந்திருக்கின்றார்கள் என்று அனுமானித்திருக்கின்ற இந்த சமயத்திலே நட்பு துணையின்றி இருக்கும் பாண்டவர்களையும் அவ்வாறே எரியடை புகுவித்து எவ்வாறேனும் அழித்து விட்டால் தானே ஏக சக்கராதிபதியம் பெற்று யாரும் கேட்பதற்கு ஆளின்றி பகையின்றி வாழலாம் என்பது துரியோதனின் எண்ணம். அவன் எண்ணினான். எண்ணியதை உடனே செயல்படுத்திட விழைந்தான். அழகிய மாட மாளிகைகள் நிர்மாணிக்கும் ஆற்றல் பெற்ற சிற்பி ஒருவனை அழைத்து அவனோடு அந்தரங்கமாக பேசி பாண்டவர்களுக்கென்று முழுதும் அரக்கினாலே செய்யப்பட்ட பெரியதொரு அரண்மனையை எழுப்பினான். இவனது வஞ்சக செயலை முன்பே நன்கு உணர்ந்திருந்த விதுரன், அதாவது வேதவியாசனுக்கு பிறந்த மூன்று பிள்ளைகளிலே திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன், முந்தைய தொடர்களிலே குறிப்பிட்டிருக்கிறேன், நினைவில் இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது அந்த விதுரன் இவனது வஞ்சக செயல்களை நன்கு உணர்ந்திருக்கின்றார். பாண்டவர்கள் மீது தான் கொண்டிருந்த இதயபூர்வமான அன்பினாலே அரண்மனையை எழுப்புகிற சிற்பிக்கு பெரும்பொருளை கையூட்டாக தந்து யாருக்கும் தெரியாதபடி அந்த இடத்திலே இருந்து தப்பிச் செல்வதற்கு ஒரு சுரங்கப்பாதையை அமைக்கும்படி கேட்டுக்கொள்ள அந்த சிற்பியும் அவ்வாறாகவே ஒரு சிறிய சுரங்கை வழி, அதுதான் சுரங்கப்பாதைன்னு சொல்றது, சுரங்கை வழி அமைத்து அந்த மாளிகையை கட்டி முடித்தான். பிறருக்கு நன்மை செய்வதிலேயே நாட்டம் உடைய நல்லவர்கள் தாங்கள் எங்கிருந்தாலும் தமது உயர் குணங்களை கைவிட மாட்டார்கள் அல்லவா? அதுபோன்றுதான் இந்த செயல் நிறைவேறியிருக்கிறது. பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். இதன் பின்னர் துரியோதனன் தன் குலகுருவாகிய துரோணரையும் உடனிருத்திக் கொண்டு ஒரு நாள் தன் பாட்டன் காங்கேயனை நோக்கி தனது கருத்தை கூற முற்பட்டான். பவ்யர்களே, அவன் சொல்கிறான், தாதனே, உங்களுடைய சுற்றமும் பரிவாரங்களும் பல்கி பெருகி வருகின்றன. இவர்கள் அனைவரும் வசிப்பதற்கு இந்த ஒரு அரண்மனை போதுமானதாக இல்லை. இதனால் நடைமுறையிலே புழக்கத்திற்கு பல சிக்கல்கள் எழக்கூடும். அதோடு பலரும் பற்பல விதமாக பேசிக்கொள்ளும் சூழ்நிலையும் தோன்றக்கூடும். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நான் பாண்டவர்களுக்கென விசாலமானதோர் அழகிய மாளிகையை கட்டுவித்திருக்கிறேன். ஆகவே தாங்கள் அவர்களை அந்த மாளிகையிலே சென்று குடியேறும்படி
செய்விப்பது சிறந்ததாகும். அன்றியும் மற்றொன்றினையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சேரச் சென்றால் செடியும் பகை என்பது முதுமொழி என்றோ, கிட்டே வந்தால் முட்டை பகைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. அனைவரும் ஓரிடத்தில் கூடியிருத்தால் இருப்பினும் தனித்தனியாக பிரிந்து சென்று வாழ்ந்தால் தனித்தனியாக பிரிந்து சென்று வாழ்வதாலே ஒருவருவருக்கொருவர் கொண்டுள்ள அன்பானது வளருமே அன்றி குறையாது. முழுமதி வானத்தில் பிரகாசித்தாலும் எங்கோ பூமியிலே மிக தொலைவில் இருக்கின்ற கடலின் நீரை பொங்கியட செய்யவில்லையா? இவையெல்லாம் தாங்கள் அறியாதது அல்ல என்று மனதிற்குள்ளே கபடத்தை புதைத்து வைத்து செப்பினான் துரியோதனன் பீஷ்மரிடத்திலே. இந்த உரை கேட்ட பீஷ்மன் துரியனின் வஞ்சக மொழியை வாய்மை மொழி என்றே முழுதும் நம்பி பாண்டவர்களை அழைத்து துரியோதனின் மனக்கருத்தை தெரிவித்து அவர்களை இந்த மாளிகையிலே சென்று குடியேறி வசித்து வரும்படி பணித்தார். குருவம்சத்திலேயே மிகவும் மூத்தவர் அவர்தானே பீஷ்மர். அவருடைய அறவுரையை அறிவுரையை மறுக்கலாமா? மறுத்துதான் பேச முடியுமா? அவர்களும் காங்கேயனின் சொற்படியே சென்று அந்த மாளிகையிலே தங்கி இன்பத்தோடு வாழ்ந்து வரலானார்கள். இது இவ்வாறாக இப்படித்தான் நிகழப்போகிறது என்பதை முன்னமே அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே விதுரன் பாண்டவர்தம் தாரி தேவியுடன் தங்கியிருந்த அரண்மனைக்கு ஒரு நாள் சென்றான். தன்னை மிகவும் அன்போடும் வினயமோடும் வரவேற்று வணங்கிய தர்மனை தனியிடத்திற்கு அழைத்து கொண்டு சென்று அவனிடம், விதுரன் சில செய்திகளை கூறத் தொடங்கினான். விதுரன் தர்மனிடத்திலே என்ன செய்திகளை பகிர்ந்து கொண்டான் என்பதையெல்லாம் நாளை தொடரிலே சொல்ல வருகிறேன். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.